ஊடக இல்லத்தின் தாயக கலையகத்தில் இருந்து வருகின்ற வாராந்த அரசியல் கண்ணோட்டம் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகின்றோம். எங்களுடைய இந்த வார நிகழ்ச்சியிலே தமிழீழ விடுதலை புலிகளுடைய படைத்துறை பேச்சாளர் திரு ராசையா இளந்திரன் அவர்கள் கலந்து கொள்ளுகின்றார். கொழும்பிலே சார்க் அமர்வுகள் ஆரம்பமாகிவிட்டன. இந்த அமர்வுகளிலே பேசப்பட போகின்ற மிக முக்கியமான விவகாரமாக பிராந்தியத்திலே பயங்கரவாதத்துக்கு எதிரான ஒத்துழைப்பு என்கின்ற விவகாரம் இருக்க போவதாக கொழும்பினுடைய ஊடக கட்டமைப்புகள் தெரிவிக்கின்றன. திரு இளந்திரன் அவர்களே, பிராந்தியத்திலே இந்த பயங்கரவாதத்துக்கு எதிரான ஒத்த கருத்து என்பதை கட்டியெழுப்புவதிலே சாக் முக்கிய பங்கை வகிக்கப் போவதாக கொழும்பு தெரிவிக்கிறது. நீங்கள் இதை எதிர்பார்க்கிறீர்கள்? ஸ்ரீலங்கா அரசாங்கத்தை பொறுத்தவரையிலே பயங்கரவாதம் என்கின்ற ஒரு ஒத்தை சொல்லுக்குள் அந்த சொல்லை பெரிதாக விரிவுபடுத்தி அந்த கரையை புலிகள் மீது பூசுவதன் மூலம் தனது குறைகளை ஒழித்துக் கொள்வதற்கான ஒரு கருவியாக அந்த பயங்கரவாதம் என்கின்ற பதத்தை அந்த எண்ணக்கருவை அவர்கள் பயன்படுத்துகிறார்கள் என்பது வெளிப்படையான விஷயம். சாக் மாநாட்டை பொறுத்தவரை இந்த பிராந்தியத்திலே முக்கியமாக இருக்கின்ற பிரச்சனைகள் அங்கே ஆய்வு செய்யப்படுகின்றன. உணவு பிரச்சனை, எரிபொருள் பிரச்சனை என்பவை முதலிடம் பெறுவதாக நாங்கள் அறிகிறோம். மற்றபடி இந்த பிராந்தியத்துடைய பாதுகாப்பு சம்பந்தமாகவும் அவர்கள் அங்கே உரையாடுவதற்கிருக்கிறார்கள். ஸ்ரீலங்கா அரசாங்கத்தை பொறுத்தவரையிலே தங்களுடைய பாதுகாப்புக்கு பிரச்சனையாக இருப்பது தங்களால் ஒரு தீர்வை தமிழர்களுக்கு வைக்க முடியாது என்று காட்டுவதை விட அதை ஒழித்து மறைத்து பன்னாட்டு பயங்கரவாத நிகழ்வுகளுடன் பன்னாடுகளிலே பயங்கரவாதம் என்று அடையாளப்படுத்தப்படுகின்ற நிகழ்வுகளுடன் இந்த விடுதலை போராட்டத்தையும் எங்களுடைய தமிழ் மக்களுடைய நேர்மையான அரசியல் அபிலாஷைகளுக்கான இந்த போராட்ட முன்னெடுப்பையும் சேர்த்து அதற்குள் தன்னுடைய குறைகளை பலவீனங்களை ஒழித்துக் கொள்வதற்கான வாய்ப்பாக பயன்படுத்துவதற்கு நீங்கள் சொன்னது போல ஸ்ரீலங்கா அரசாங்கம் முயற்சி செய்கிறது. நீங்கள் ஸ்ரீலங்கா அரசாங்கம் அது மட்டும்தான் இந்த பயங்கரவாதம் என்கின்ற பிரச்சனையை மேலே கொண்டு வர முனைவதாக அல்லது பிராந்திய நாடுகளுடைய விருப்பார்வத்தை அதை திருத்து காட்ட முற்படுவதாக சொல்ல விளைகிறீர்கள். ஆனால் சார்க் நாடுகளுக்குள் அடங்கக்கூடிய நான்கு நாடுகளினுடைய தலைவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் அவ்வாறு கொல்லப்பட்டிருக்கின்ற காரணத்தினால் இந்த பிராந்தியத்திலே பயங்கரவாதம் என்பது தலையாய பிரச்சனை என்று ஸ்ரீலங்கா அரசாங்கம் சொல்லுகிறது. அதை நிராகரிக்க முடியுமா? இன்றைய உலக ஒழுங்கில் உள்ள பிரச்சனையே அதுதான். ஒரு விடுதலை போராட்டத்தையும் ஒரு பயங்கரவாத நோக்குடைய அல்லது நியாயமற்ற வன்செயல்களையும் ஒன்று சேர்த்து பார்க்கின்ற ஒரு படிமானத்தின் காரணமாகத்தான் இன்றைய உலக ஒழுங்கிலே எங்களுடைய விடுதலை போராட்டம் போன்ற நேர்மையான அந்த விடுதலை வேட்கைகள் பயங்கரவாதமாக திரித்து காட்டப்படுகின்றன. இன்றைய உலகத்தில் இருக்கிற அதாவது இன்றைய ஒட்டுமொத்த அந்த பார்வையில் இருக்கின்ற அந்த பிரச்சனையே அதுதான். அதிலிருந்து இந்த உலக ஒழுங்கு அது சார்ந்த முடிவெடுக்கும் தகமையுடையவர்கள் வெளியிலே வருகிற பொழுதுதான் இந்த விடயத்தை அவர்கள் மிக தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். ஏனென்றால் தன்னுடைய இறைமைக்காக, தன்னுடைய பாதுகாப்பிற்காக, தன்னுடைய அரசியல் அபிலாஷைகளுக்காக போராடுகின்ற ஒரு இனத்தையும் அவ்வாறான இலட்சியங்கள் அற்ற ஒரு பயங்கரவாத அமைப்பையும் ஒன்றாக ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகளும் இங்கே அதிகம் இருக்கின்றன. ஏனென்றால் அரசாங்கங்கள் அனைத்தும் தங்களுடைய சொந்த நிகழ்ச்சி நிரலுக்கு உட்பட்டவை. தங்களை அவர்கள் காப்பாற்றிக் கொள்வதற்காக அல்லது தங்கள் தரப்பை நியாயப்படுத்துவதற்காக எதிராளிகள் மீது குற்றம் சுமத்துவதற்கு இலகுவாக ஏற்கனவே இருக்கின்ற ஒரு பிரச்சனையை, ஏற்கனவே இருக்கின்ற ஒரு பதத்தை, கருத்தியலை சேர்த்து விடுவது வழமையாக இருக்கிறது. அந்த வகையிலே பார்ப்போமாக இருந்தால் சார்க் நாடுகளிலே இருக்கின்ற அந்த நான்கு நாடுகளிலும் இருக்கின்ற பிரச்சனைகளினுடைய வித்தியாசங்களை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எங்களை பொறுத்தவரையிலே ஒரு விடயத்தை நாங்கள் தெளிவாக சொல்லுகிறோம், தெளிவாக முன்னெடுத்து செல்லுகிறோம். இப்போது சார்க் மாநாடுகளுக்கான அந்த காலகட்டத்திலே நாங்கள் அறிவித்திருக்கின்ற போர் நிறுத்த அறிவிப்பில் கூட நாங்கள் எங்களுடைய நிலைப்பாட்டை தெளிவாக சொல்லியிருக்கிறோம். நாங்கள் இந்த உலக ஒழுங்குக்கு எதிரானவர்கள் அல்ல, இந்த பிராந்தியத்தினுடைய அரசுகள் அரசாங்கங்களுக்கு நாங்கள் எதிரானவர்கள் அல்ல. எங்களுடைய போராட்டம் என்பது ஒரு தனி மனிதனுக்கோ ஒரு இனத்திற்கோ அல்லது ஏதோ ஒரு ஆட்சிக்கோ அதிகாரத்துக்கு எதிரானதல்ல, எங்களுடைய பாதுகாப்பிற்கானது, எங்களுடைய விடுதலைக்கானது, எங்களுடைய உரிமையை பெற்றுக் கொள்வதற்கான. நீங்கள் அவ்வாறு சொல்லுகிறீர்கள், அதாவது உங்கள் பக்கம் தார்மீக நியாயம் அல்லது வாழ்தலுக்கான ஒரு அடிப்படையான ஒரு அறைகூவல் தான் உங்களுடைய போராட்டம் என்று நீங்கள் தெரிவிக்கிறீர்கள். ஆனால் உங்களுடைய போராட்டம் 30 வருடங்களை கடந்து நடந்து கொண்டிருக்கிறது. இன்று வரைக்கும் உங்களுடைய இந்த குரல் ஆக குறைந்த பிராந்திய மட்டத்திலேயாவது எடுபடவில்லை என்கின்ற ஒரு நிலைப்பாடு உங்களிடம் இருப்பது போலப்படுகிறது. நீங்கள் அதை எவ்வாறு பார்க்கிறீர்கள்?
முப்பது வருடங்கள் மட்டுமல்ல, 300 வருடங்கள் அந்த போராட்டம் நடந்தாலும் கூட எங்களுடைய போராட்டத்தின் நியாயம் என்பது அங்கு மாறப்போவதில்லை. உலக ஒழுங்கிலே ஏற்படுகின்ற சில சூழல்கள், சில புரிந்துணர்வு குறைபாடுகள், அவ்வப்போது வருகின்ற ஆட்சி மாற்றங்கள், பெருமட்ட உலக ஒழுங்கிலும் பிராந்திய மட்டத்திலும் கொழும்பிலும் கூட ஏற்படுகின்ற ஆட்சி மாற்றங்கள், இந்த சூழ்நிலையை இவ்விதமான ஒரு நீடித்த நிலைக்கு இழுத்து சென்றிருப்பது என்னவோ உண்மைதான். ஆனாலும் அதற்காக எங்களுடைய விடுதலை நியாயத்தன்மை எப்படி மாறிவிட முடியும்? உங்கள் தரப்பில் இருக்கக்கூடிய அடிப்படை நியாயத்தை நீங்கள் அடிக்கடி வலியுறுத்துகிறீர்கள். ஆனால் அந்த நியாயம் ஏன் உங்களுடைய அயல் நாடுகளிலே கூட எடுபடவில்லை என்கின்ற ஒரு தார்மீகமான கேள்வி இருந்திருக்கிறது இல்லையா? நீங்கள் என்னதான உலக ஒழுங்கு உலக பெரு நியாயம் என்று சொன்னாலும் கூட ஏன் அது எட்டவில்லை? உங்களுடைய பரப்புரையில் இருக்கக்கூடிய பலவீனமா அல்லது அடிப்படையில் உங்கள் நியாயத்திலேயே தான் பலவீனம் இருக்கிறதா? நியாயத்தில் நிச்சயமாக பலவீனம் இல்லை. அது புரிந்து கொள்ளப்பட்ட விதத்திலே அந்த நியாயத்தை அண்டை சக்திகளும் கொழும்பும் அதே நேரத்தில் வேறு சில உலகோலங்கின் சக்திகளும் பார்த்த விதத்திலே கையாண்ட விதத்திலே ஏற்பட்ட சில தவறுகளின் காரணமாகத்தான் எங்களுடைய நியாயம் சில இடங்களிலே புரிந்து கொள்ளப்பட்டாலும் அது வெளிப்படையாக ஏற்றுக்கொள்ள முடியாத சூழ்நிலை அங்கே இருக்கிறது. அரசுக்கு இன்னும் ஒரு அரசு ஆதரவு தெரிவிக்க வேண்டிய ஒரு ஒழுங்கு இன்றைய உலக மட்டத்தில் ஏற்பட்டு. ஆனால் உலகிலே இன்று ஆர்டிபி என்ற ஒரு கோட்பாடு வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த ஆர்டிபி கோட்பாடு என்பதே அரசுகளுக்கிடையிலான உறவை கடந்து வருகின்ற ஒரு இனத்தினுடைய அல்லது ஒரு மக்கள் குடும்பத்தினுடைய தார்மீக நியாயத்தை வாழும் உரிமையை காப்பதற்கான உலகினுடைய அடிப்படை கடமைப்பாடு பற்றி தான் பேசுகிறது. அது இங்கே உங்களுக்கு செல்லுபடியாக மாட்டாதா? ஆர்டிபி என்பது உண்மையிலேயே எந்த அடிப்படையில் பயன்படுத்தப்படுகிறது என்பதை நாங்கள் பார்க்க வேண்டும். கத்திகள் எல்லாம் மிகச்சிறந்தவை, அவை எதற்கு பயன்படுத்தப்படுகின்றன என்பதை நாங்கள் பார்க்க வேண்டும். நெருப்பு மிகச்சிறந்தது, அது சுடரை ஏற்றுகிறதா கூரையை கொளுத்துகிறதா என்பதில் தான் அங்கே விஷயமே இருக்கிறது. எங்களுடைய நியாயம் உலகத்தினால் விளங்கிக் கொள்ளப்படும் என்பதற்கான முயற்சிகளில் நாங்கள் தொடர்ந்து ஈடுபடுகிறோம். உலகத்தில் உள்ள அத்தனை நாடுகளுக்கும் பிராந்தியமாகட்டும் அல்லது பரந்த உலகமாகட்டும் எங்களுடைய நியாயங்களை நாங்கள் சொல்லி வருகிறோம். எங்களுடைய நியாயம் ஏற்றுக்கொள்ளப்படும், எங்களுடைய மக்களுடைய தார்மீக உரிமைகள் விளங்கிக் கொள்ளப்படும் என்பதிலே நாங்கள் திடமான நம்பிக்கையுடன் இருக்கிறோம். நீங்கள் குறிப்பிடுகிறீர்கள், ஆனால் நீங்கள் பேசுகின்ற போது ஒன்றை சொன்னீர்கள், ஸ்ரீலங்கா அரசாங்கம் இந்த இனப்பிரச்சினைக்காக முன்வைப்பதற்கு தீர்வு திட்டம் எதுவும் இல்லாமல் வெறுங்கையா நிற்கின்ற அந்த அவலத்தை மறைப்பதற்காகத்தான் இந்த பயங்கரவாதம் என்கின்ற பிரச்சனையை தூக்கி பிடிக்கிறதாக நீங்கள்